சினி சமூக நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் சூர்யா அவர்களை பத்தி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல்ல குரல் கொடுப்பாரு. அந்த வகையில நடிகர் சூர்யா அவர்களுடைய ரசிகர் மன்ற செயலாளர் ஒருத்தர் இன்னைக்கு உயிரிழந்திருக்காரு. இதை தெரிஞ்சதுமே சூர்யா அவர்கள் நாமக்கல்லுக்கு உடனடியா போயிருக்காரு. உடனடியா போன சூர்யா அவர்கள் அங்கு வச்சிருந்த புகைப்படத்துக்கு அஞ்சலி செலுத்திட்டு குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் ஆறுதலை தெரிவிச்சுட்டு வந்திருக்காரு. இப்ப அவர் அங்கு போன வீடியோ தான் சமூக வலைதளத்துல அதிகமா பகிரப்பட்டு வருது. நம்ம தமிழ்ல பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னா இயக்குனர் சங்கர் அவர்கள் தான். இது எல்லாருக்குமே தெரியும். சங்கர் அவங்களுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு பிரச்சனையா வந்துட்டே இருக்குன்னு சொல்லலாம். சொல்ல போனா மூத்த மகள் கல்யாணத்துல நிறைய பிரச்சனையில இருந்தாரு, ரொம்பவே மன சங்கடத்திலயும் இருந்தாரு. அதுல இருந்தே இன்னும் அவர் மீண்டு வரல. இந்த நிலையில அதிதி அவங்களால மறுபடியும் இவருக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்னன்னா இவங்க எனக்கு படத்துல நடிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து இயக்குனர் சங்கர் அவங்களும் ஒரு படத்துல மட்டும் நடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒரு படத்துல நடிச்சு உங்க ஆசையை தீர்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரா. இதை தொடர்ந்து நிறைய போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் விருமன் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காங்க. இந்த படத்தை சூர்யா அவங்களுடைய சொந்த தயாரிப்பு நிறுவனமான 2D என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க. ஆகஸ்ட் 31 தேதி இது ரிலீஸ் ஆக இருக்கு. விருமன் படத்துக்கு அப்புறம் தொடர்ந்து 4 படங்கள்ல இவங்க நடிக்க கமிட் ஆயிருக்காங்களாம். இந்த விஷயங்கள் எதுவுமே சங்கர் அவங்களுக்கு கூட தெரியாதாம். அவர் ஒரு படம் நடிக்கிறதுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்திருக்காரு. ஆனா இவங்க 4 படங்கள்ல நடிக்க இருக்கிறதா தகவல் வெளியானதும் அவர் ரொம்பவே கோபப்பட்டு போயிட்டாராம். இதனால மகள்களால ரொம்பவே நிம்மதி இல்லாம இருக்கிறதா சில நியூஸ்கள் போயிட்டு இருக்குங்க. அப்பா கிட்ட சொல்லாம இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க முடிவெடுத்து அவங்களே பண்றதுனால அவருக்கு ரொம்பவே மன வருத்தமும் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இது பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதிகம் பகிர்ந்துக்காங்க. நம்ம தமிழ் சினிமாவில தனித்துவமான இயக்குனர் அப்படின்னா அது செல்வராகவன் அவரை தான் சொல்லணும். சோனியா அகர்வால் அவங்களுக்கு காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் ரெண்டு பேரும் விவாகரத்து பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கீதா சல்லி அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு 3 குழந்தைகள் இருக்காங்க. குடும்பம் குழந்தைன்னு ரொம்ப சந்தோஷமா இவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இவருடைய படங்கள் எல்லாமே ரொம்பவே எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த அளவுக்கு காதல் அதிகமா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு இயக்குனரை முதல் முதலா சாணி காகிதம் படத்துல ஒரு வித்தியாசமான கெட்டப்ல பார்த்தது எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தை தொடர்ந்து செல்வராகவன் தன்னுடைய தம்பி தனுஷ் அவர்களுடைய நாணி வருவின் படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு. பொதுவா இயக்குநர்கள் நடிகராக மாறுறது தமிழ் சினிமாவில புதுசே கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த வகையில செல்வராகவன் அவருக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. அவருடைய மனைவி கீதாஞ்சலி அவங்க தான் ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்காங்க. நாணி வருவின் திரைப்படத்தை நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் செல்வராகவன் அவரு முழு நேர நடிகரா மாறிவிடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனைவி கண்டிப்பா சொல்லியிருக்காங்களாம். அவங்க மட்டும் கிடையாது, அவங்க வீட்டுல எல்லாருமே நீங்க கண்டிப்பா நடிக்கணும், நாங்க பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களா. சோ அவர் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கப்படுது. எப்படி இருந்தாலும் அவருடைய நடிப்பு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, வேற லெவல் அப்படின்னு எல்லாம் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அட நம்ம சூர்யா அவரு அப்படின்னு சொல்லி கேக்குற அளவுக்கு நடிகர் சூர்யா அவரு இப்ப ஆளே மாறி போயிட்டாரு. அவருடைய புகைப்படங்கள் எல்லாம் சமீப காலமா வெளியாகிட்டு தான் இருக்கு. அதை பார்க்கும் போது வேற லெவல்ல ரொம்பவே கெத்தா இருக்காரே அப்படின்னு எல்லாம் தோணுது. அடுத்து அவர் படத்துல ஹீரோவா தான் நடிக்க போறாரா அப்படின்னு எல்லாம் கூட எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த புகைப்படங்கள் உங்களுக்காக. இது போல மேலும் பல சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட அணிஞ்சிருங்க.